நம்மளுடைய மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மிகவும் சிறப்பாக தயார் நிலையில் இருக்கின்றது. 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 தைப்பூசம் கொண்டாடுவதற்கு மிகவும் சிறப்பாக வர்ண விளக்குகள் எல்லாம் போட்டு ஆலயம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதே வேளைகளில் வந்து பக்த கோடி மக்கள் வந்து ஒரு 10 நாட்களாக திரளாக வந்து இந்த உற்சவம், அதாவது தைப்பூச உற்சவம் வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து பொங்கல் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி வந்து கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. அதை தொடர்ந்தால் போல் 10 நாட்கள் நாளை 25ஆம் தேதி 10வது நாள் 9 நாட்கள் வந்து இப்போ சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றன. சிறப்பாக அன்னதானம், ஹோமங்கள், அபிஷேகங்கள் தினம் நடைபெற்றது. அந்த ரீதியில் வந்து பக்த கோடி மக்கள் வந்து தைப்பூசம் என்றாலே மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த வட்டாரத்தில். குறிப்பாக இந்த பஹாங் மாநிலத்தில் வந்து மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து மூலக்கடவுளாகவும், விநாயகர் எம்பெருமான் சிவபெருமானை வந்து அவர்களும் வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த ரீதியில் வந்து நாளை வந்து காலை வந்து ஹோமங்கள், அபிஷேகங்கள், பால்குடங்கள், காவடிகள் வந்து திரளாக வரும். வாருங்கள் நண்பர்களே, மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் மெத்தக்காப் கமர்லோ மாவட்டம் பஹாங் மாநிலம் மலேசியா. மிகவும் ஒரு அருமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தின் வெளித்தோற்றம். இது ஆலயத்தின் உள்ளே வந்து மிகவும் அருமையாக இருக்கின்றது. 1000 கண்கள் வேண்டும் அதை வந்து பார்ப்பதற்கு. குடும்பத்தோடு வாருங்கள். அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நாளைக்கு வந்து காலை பூஜைக்கு பிறகு, மத்திய பூஜை 12 மணி பூஜைக்கு பிறகு அன்னதானம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த ரீதியில் வந்து பக்த கோடி மக்கள் வந்து திரளாக வர வேண்டும். உங்களுடைய காணிக்கைகளை வந்து எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவன் வந்து தயாராக இருக்கின்றான் உங்களுக்கு வந்து ஆசி வழங்குவதற்கு. அந்த ரீதியில் வந்து வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள் மெத்தக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு வாருங்கள் நண்பர்களே. அருமையான ஒரு ஆலயம், எல்லோருக்கும் அன்னதானம் இருக்கின்றது. வாருங்கள் குடும்பத்தோடு. இந்த வீடியோவை வந்து ஷேர் செய்யுங்கள். வெற்றிவேல் முருகன் கரோகரம், ஞானவேல் முருகன், கந்தவேல் முருகன் கரோகரம்.